கத்துணி பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைய தினத்தில் எங்கு பார்த்தாலும் உங்கள் கைகளை கழுவி உங்களை சுத்தமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்கள் சரீரத்தை பரிசுத்தப்படுத்துங்கள் நீங்கள் இருக்கிற இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தப்படுகிறது காரணம் பொல்லாத தொற்று நோய் ஆகிய கொரோனா வைரஸ் யாரையும் கொள்ளாதிருக்கும்படிக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது வாயிலிருந்து புறப்படுகிறதானே எச்சில் துகள்களும் மற்றவர் மேல் படாதபடிக்கு தங்கள் வாய்களை மாஸ்கினாலே கட்டி கொண்டு பாதுகாப் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறது வேதம் நமக்கு என்ன சொல்கிறது என்பதை இந்த காலையில் உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன் அப்போஸ் நாய போல் தீமத்தியக்கு எழுதும் போது ஒன்று தீமத்தி ஐந்து இருபத்தி ரெண்டில் சொல்கிறார் உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள் நாம் காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் சுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது அருமையானவர்களே கொரோனா வைரஸ் தொற்றிக்கொள்ளாதபடிக்கு சுத்தமாயிருப்பது அவசியம் ஆனால் அதை பார்க்கிலும் பாவம் நம்மை தொற்றிக்கொள்ளாதபடிக்கு பாவம் என்கிற பயங்கர தொற்று நோய் நம்மை அழிவுக்கு நேராய் கொண்டு போய் விடாதபடிக்கு நாசத்திலே விடாதபடிக்கு அதற்கு நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது நாம் சுத்தவானாய் காணப்படுவதற்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் வேதம் சொல்லுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதம் இப்படி சொல்லுகிறது ஒன்றியோவான் முதலாம் அதிகாரத்தில் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் ஆயிருக்கிறார் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அவளை விட்டுவிட்டால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்கிற வார்த்தை வேதத்தில் உண்டு அதற்கு கீழ்ப்படிவோமானால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு எப்படி ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன் நம்முடைய இருதயம்தான் எல்லா பாவங்களுடைய இருப்பிடமாய் காணப்படுகிறது எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுளுதமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அப்போ இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் பாவத்தை அறிக்கை செய்யும் நம்முடைய பாவங்களை கிறிஸ்துவின் ரத்தம் கழுவி சுத்திகரிக்கிறது நம்மை பரிசுத்தமாக்குகிறது நம்மை பரிசுத்தமாக்கி நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது என்ன மத்திய ஐந்து எட்டுல வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் இன்னைக்கு மனுஷன் தன் கைகளையும் கால்களையும் தன் சரீரத்தையும் சுத்தமாய் வைத்துக் கொள்ள பிரயாசப்படுகிறான் அதை பார்க்கிலும் நமக்குள்ளே மறைந்திருக்கிற இருதயத்தை நாம் சுத்தமுள்ளதாய் வைத்துக் கொள்கிறோமா இருதயம் சுத்தம் உள்ளதாயிருந்தால்தான் நாம் தேவனை தரிசிக்க முடியும் கத்தரையை பார்க்க முடியும் வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகையால் உங்களை சுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் தேவனை தரிசிக்க ஆயத்தப்படுங்கள் உங்களை ஆசிர்விப்பாராக ஆமி